புதுச்சேரியில் கண்தானத்தை வலியுறுத்தி முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை ரோட்டரி சங்கங்கள் சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி துவக்க நிகழ்ச்சி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்றது. பேரணியை டிஜிபி சீனிவாஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் தலைவர் மகேஷ், ஈவ்ஸ் தலைவர் தேவிகா, மண்டலத்தின் 22, 23, 24, 25 துணை ஆளுநர்கள் குமரன், திருமாறன், புகழேந்தி, வாணி மற்றும் ரோட்டரி மாவட்ட உறுப்பினர் ஆலோசகர் பிரிவு தலைவர் வைத்தியநாதன், சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா, எஸ்பி மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து டாக்டர் வனஜா வைத்தியநாதன் தலைமையில் பேரணி முக்கிய வீதிகள் வழியாக காந்தி சிலையை அடைந்தது. பேரணியில் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவர்கள், SS மாணவர்கள் மற்றும் ரோட்டரி சங்கத்தினர், இந்திய மருத்துவக் கழகத்தினர், மகளிர் மருத்துவ கிளை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். டாக்டர் வனஜா வைத்தியநாதன் இது தொடர்பாக பேசுகையில், தேசிய கண்தான இரு வார விழா August 25 முதல் September 8 வரை கடைபிடிக்கப்படுகிறது என்றும், கண் பார்வை இழப்பு என்பது இந்தியாவில் அதிகமாக காணப்படுவதாகவும், பார்வை இழந்தவர்களுக்கு மீண்டும் பார்வை கிடைக்க கண்தானம் பெரிதும் உதவுகிறது என்றும், கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஒவ்வொருவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை உள்ளது என்றும் பேசினார். பேரணிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஜோதி மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் அரவிந்த் மருத்துவமனை, கண் வங்கிகள், கண் மருத்துவ நல சங்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ், நாட்டு நல பணித்திட்டம், பிம்ஸ், அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரிகள் இணைந்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.